இதனால என்ன, நாம் என்ன, நம்ம எஸ்சிலிருந்து வெளியே போகணுங்கிறோம். எஸ்சிலிருந்து வெளியே போக வெறும் பேர் மட்டும் வச்சுக்கிறாங்களே, மாற்றிக்கிறாங்களே, இதனால் என்ன நம்மளுக்கு லாபம் வரப்போகுது? பிஜேபி வந்து இதை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறதுன்னு தான் பார்க்குறாங்க. இந்த தேர்தல் வேட்பாளருடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றியது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. வேறு யாராவது கீழ் நிற்கக்கூடிய சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அவருக்கு ஹீ நோஸ் வெரி வெல், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறதுனுடைய வலி என்னங்கிறது அவர் தெரிஞ்சு பேசுகிறாரு தெரியல. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. சமீபத்தில் 5க்கும் மேற்பட்ட சாதிய பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்ற மசோதா அது ஒரு முழுமையானது அல்ல. புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 30 வருடங்களாக தமிழகத்தில் இப்பொழுது பட்டியல் பிரிவிலே இடம்பெற்றக்கூடிய 6 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர குல வேளாளர் என்று ஒற்றை பெயரில் அழைத்து அவர்களை ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற அந்த பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கிட வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையினுடைய முழு அம்சம். ஆனால் இந்த பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கிட வேண்டும் என்பதை விட்டுவிட்டு வெறும் பெயர் மாற்றம் மட்டுமே வந்து அம்சமாக கொண்டு வந்து மத்திய அரசு வந்து இந்த பெயர் திருத்த மசோதா வைத்திருக்கிறது. இதனால் தேவேந்திரோட மக்களுக்கு எந்த விதமான பலனும் ஏற்பட போவது கிடையாது. அந்த பெயர் மாற்றம் சரி, ஒன்று ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கார்கள் என்று வேண்டுமென்றால் நாங்கள் பார்க்கலாமே தவிர, இதன் மூலமாக ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஒரு ஸ்தூலமான விளைவுகள் ஏதாவது ஏற்படும் அந்த சமுதாயத்தில் அப்படின்னா ஒன்றும் வராது. அதனால் வந்து இதை நாங்கள் வந்து ஒரு பக்கம் இதை வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் இதை கருதினாலும் கூட, ஒரு 30 ஆண்டு கால கோரிக்கை, 100 வருடங்களுக்கு முன்பே இதை வந்து முன்வைச்ச பிரச்சனை, இதை வந்து ஒரு நிறைவேற்றுவதற்கு போயிட்டு பாதி கணறு தாண்டிட்டாங்களே அப்படிங்கிறதா, அதுதான் வந்து மிகப்பெரிய ஆதங்கம். இது மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஆகலை. இதனால் என்ன, நாம் என்ன, நம்ம எஸ்சிலேருந்து வெளியே போகணுங்கிறோம். எஸ்சிலிருந்து வெளியே போக வெறும் பேர் மட்டும் வச்சுக்கிறாங்களே, மாற்றிக்கிறாங்களே, இதனால் என்ன நம்மளுக்கு லாபம் வரப்போகுது அப்படிங்கிற அதிருப்தி தான் தமிழ்நாடுங்கும் தேவேந்திர மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த பெயர் மாற்றத்தையே வந்து பாஜக தன்னுடைய எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்லையும் சமீபத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்தை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக முன்னிறுத்தி வர்றாங்க. ஸோ இது வந்து பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இதை பார்க்க முடியுமா தமிழகத்தில்? இல்லை, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் ஊடகவியலாளர்களும் வந்து இதை வந்து பிஜேபி வந்து இதை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறதுன்னு தான் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து 1992 புதிய தமிழகம் கட்சி போராடுதுன்னா இது ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் வேளாண்மையை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களை கொண்டு போய் அந்த பட்டியலில் கீழே நிலையில் வச்சுட்டாங்க. இதன் மூலமாக மற்றவர்கள் வந்து இந்த மக்களை மலிவாக பார்க்கிறார்கள். அது இந்த சமுதாயத்துக்கு இதனுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. எனவே வந்து இந்த சாதிய தலையிலிருந்து விடுபடுங்கிற போது பட்டியலிருந்து விடுபட்டால் தான் வந்து இந்த சமுதாயம் வந்து தனக்கான அடையாளத்தை மீட்க முடியும், தனக்கான கௌரவத்தை மீட்க முடியும், தனக்கான வாய்ப்புகளை தேட முடியும்னு கருதி தான் அந்த மக்கள் வந்து பட்டியலிருந்து வெளியேற நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது சமுதாயம் மாற்றத்துக்கான கோரிக்கை, சமூக நீதிக்கான கோரிக்கை, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி, சம நீதி, சம உரிமை, சம பங்கு என்ற அடிப்படையில் தான் அந்த கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அவர்கள் வந்து இதை வந்து தேர்தல் நேரத்தில் வந்து 2019 சொன்னதும், இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக வந்து அதை நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்ததும், அதை வந்து ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் பேசுகிறது பார்க்குற போது இது வந்து அரசியல் படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. வந்து இது வந்து இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை வந்து தேர்தலில் நிறுத்துறதெல்லாம் கூட சரியான மெத்தட் அல்ல. வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி எந்த கூட்டணியில் இருக்க போது, அதுக்குரிய நிலைப்பாடு எடுத்தாச்சா? இப்பொழுது இது இந்த நிமிடங்களிலும் நாங்கள் வந்து எந்த கூட்டணியிலும் இப்பொழுது இல்லை. 2019 நாடாளுமன்றத்தில் என்டிஏவில் இருந்தோம். நாங்கள் 2019 பிறகு அவர்களும் எங்களோடு தொடரவில்லை, நாங்களும் அவரோடு தொடரலை. அதே போல் 4 நேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தராதனால அதில் வந்து நாங்கள் வந்து தேர்தலை பாய்காட் பண்ணோம். அதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடும் எங்களுக்கு தொடர்பு இல்லை. என்டிஏவில் நாங்கள் வந்து 2019 பிறகு அவரோடு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் தான் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வந்து நியூட்ரலாக நாங்கள் பாட்டில் எங்களுடைய கோரிக்கை எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
சமீபத்தில் கோவைக்கு வந்து பாரத பிரதமர் மோடி வந்து அவருடைய வருகை தந்திருந்தார். அவரை நீங்கள் சந்திச்சிங்களா? உங்களுடைய கோரிக்கைகள் அவர்? ஆமாம், நேற்று வந்து நான் ஏற்கனவே இது சமயம் சொல்லியிருந்தேன். அதாவது கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வந்து தேவேந்திர வாடர் பெயர் மாற்ற மசோதா வந்து திருத்த மசோதா வைக்கப்பட்டது. 14ஆம் தேதி சென்னை வந்த பிரதமர் வந்து இதை பற்றி பேசினார். பட் எல்லாமே வந்து பெயரை மட்டும் மாட்டிட்டு வந்து எல்லாமே இந்த தேவேந்திர வாடருடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றியது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது ஒரு பாரத பிரதமர் செய்கிறது தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. வேறு யாராவது கீழ் நிற்கக்கூடியவங்க சொல்லிட்டா கூட பரவாயில்ல. அவருக்கு ஹீ நோஸ் வெரி வெல், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறதுனுடைய வழி என்னங்கிறது அவர் தெரிஞ்சு பேசுகிறாரு தெரியல. ஆனால் வந்து முழுமையாக செஞ்ச மாதிரி அவர் பேசினார். அதுக்கு பிறகு தான் அப்போ தான் சொன்னேன், கோவை வந்து 25ஆம் தேதி வரும்போது நான் பார்ப்பேன். நேற்று அதே போல் வந்து அங்கேருந்தே எங்களை கூப்பிட்டு இருந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நேற்று வந்து 3:10 வந்தார். நான் போய் வந்து நீங்கள் வந்து இந்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், ஆனால் பட்டியல் வெளியேற்றம் செய்யாமல் தேவேந்திரோட வேளாளர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். இது அறகுறையானது, இது அறக்கடர் தாண்டக்கூடியது. எனவே நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை இப்பொழுதே இந்த மார்ச் 8ஆம் தேதி பில் வரும்போது அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று வலியுறுத்தி நான் வந்து மனு அளித்திருக்கிறேன். அப்போ பட்டியலின வெளியேற்றத்திற்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகளோடு உங்களுடைய கூட்டணி அமையக்கூடும்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது இந்த ஒரு இஷ்யூ வச்சு மட்டுமே தேர்தலை வந்து முடிவு பண்ண முடியாது. சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய பிரதிநிதிகள் அதிகமாக வந்து பங்கேற்கணும். அவர் வாய்ஸ் மஸ்ட் பி தேர். கடந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட நாங்கள் வந்து 4 பேர் போட்டிட்டும் கூட நான் வந்து வெறும் 400 ஓட்டில் வந்து வெற்றி வாய்ப்பிருந்தோம். எங்களுக்கு சட்டமன்றத்தில் வந்து வாய்ஸ் குரல் இல்லாதனால்தான் நாங்கள் எப்படி இந்த 5 வருஷம் வந்து வீதி வந்து ரோட்டில் வந்து போராட வேண்டி இருக்குது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழகத்தின் கட்சியினுடைய குரல் தான் வந்து தமிழக வளர்ச்சிக்கு வந்து சாதகமாக இருக்கும். தேவேந்திர மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இருக்கும். விளிம்பில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள், அதேபோல் தமிழகத்திற்குரிய பெரும்பான்மை ஏழை எளிய மக்களுடைய குரலாக வந்து ஒரு வலுவான குரல் வந்து சட்டமன்றத்தில் இருக்கணும். எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று செல்லணும். எனவே அதுதான் வந்து முக்கியமான பிரதான அம்சமாக இருக்கக்கூடியது. எனவே புதிய தமிழக கட்சிக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த முறை அனுப்புறது தான் எங்களுடைய டார்கெட்ஸ். பிற்படுத்த மற்றும் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில கட்சிகள், இயக்கங்கள் இந்த பட்டியலின வெளியேற்றம் வந்து அவர்களுக்கான சலுகைகளை பிடுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு வந்த அந்த சமூகத்திற்கு இந்த சலுகை ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதுகிறாங்க. இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? பட்டியல் வகுப்பில் வைக்காமலேயே இழிவு என்ற அந்த சுமையை சுமத்தாமலேயே காலில் வந்து பாறாங்களை கட்டாமலேயே அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மூலமாக இந்த சமுதாயத்தை உயர்த்த முடியும். எனவே வந்து பட்டியலில் வைத்துத்தான் கேட்க வேண்டியது ஒரு தாழ்வு மனப்பான்மையினுடைய அம்சம். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து இன்னும் அரிசன மனப்பான்மையிலிருந்து அவர்கள் வந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவேந்திரோட தாய்மார்களும் இளைஞர்களும் எங்களுக்கு வந்து எங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையை இருப்பது இந்த எஸ்சி ஸ்டிக்மா, இந்த வடு. எனவே இந்த வடு போகணும்னு சொல்கிற போது அதனால் வந்து அந்த அதுபோன்ற படித்த மேதாவிகள் யாராவது இருந்தால் கிராமங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் வந்து தங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக தங்களை வந்து வாழ்க்கை தங்களுடைய வாழ்வாதாரம் தேடிக்கொள்ள மக்களிடத்திற்கு வந்து எது வந்து பாரமாக இருக்குதுங்கிறது கேட்கணும். அதே போய் அதனால் அவங்க வந்து கிராம மக்கள் தேவனிடத்தில் பெண்களிடத்தில் இவர்கள் படிக்கணும். இது வந்து ஒரு சில, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்க தாழ்வு சிக்கலுக்கு ஆளாகிக்கிறாங்க. அவங்க கிராம மக்களிடத்தில் போய் படிக்கட்டும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.